விரிவான செய்திகள் கொரோனாவிற்கு பிந்தைய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியா இத்தாலி பிரதமர்களுக்கு இடையேயான உச்சி மாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று மாலை நடைபெற்றது இம்மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டவுடன் இத்தாலி அரசு விரைவாக செயல்பட்டு நிலைமையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதற்காக அந்நாட்டு பிரதமர் குசப்பே காண்டேவுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்தாா் மேலும் இத்தாலி பிரதமர் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதாகவும் நரேந்திர நரேந்திரமோடி குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்பால் இத்தாலியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இந்திய மக்கள் சார்பில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு இரண்டாம் உலகப் போல நமது வரலாற்றில் பதிந்துவிட்டதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் தொற்று பாதிப்பால் ஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி அவற்றை எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டும் எனவும் தெரிவித்தார் कोरोना बादीपु तனிந்தபருக்கு இத்தாலிய நாடாளுமன்ற தூதுக்குழுவின் இந்திய பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் भारत के लोगों के मन में भी इटली के प्रति एक नई जिज्ञासा पैदा करने वाली रही और यह खुशी की बात है कि 2018 में हमारी बातचीत के बाद आपसी आदान प्रदान में काफी गति आई है मुझे ये जानकर खुशी है कि इटली की संसद ने पिछले साल इंडिया इटली फ्रेंडशिप ग्रुप स्थापित किया है मैं आशा करता हूं कि कोविड 19 की स्थिति सुधरने के बाद हमें इटालियन पार्लियामेंट मेंबर्स का செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்